என்னை ஒருபோதும் சிறைப்படுத்த முடியாது. மைத்திரி திட்டவட்டம். புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் எப்போதும் வெளியான தகவல். கிளிநொச்சியில் தீயில் கருகி உயிரிழந்த தாய் மற்றும் மகள். திடீர் திருப்பம். இளைஞன் ஒருவரை நிர்வாணப்படுத்தி தாக்குதல். நாளாந்தம் மக்களுக்கு தவிர்க்க முடியாத மற்றும் ஒரு நெருக்கடி. மக்களின் பணத்தை கொள்ளையடித்து வயிற்றை நிரப்பும் அரசாங்கம். எதிர்க்கட்சி தலைவர் விடுத்தாரை ஹூவர். ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடித்தால் வீதியில் இறங்குவோம். ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தன்னை சிறைப்படுத்த முடியாது எனவும் தன்னை சிறைப்பிடிப்பதற்கான காரணங்களோ அல்லது சாட்சிகளோ இல்லை எனவும் முன்னாள் அரச தலைவர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தன்னை சிறைப்படுத்தப் போவதாக வெளியாகும் தகவல்கள் பொய்யானவை எனவும் தவறான தகவல்கள் பரவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரச தலைவர் மைத்ரிபால சிறிசேனவை கைது செய்வதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்களை மேற்கோட்காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. இன்று இடம்பெற்ற புலமை பரீட்சையில் பரீட்சை பெறுபவர்களை மிக விரைவில் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக புலமை பரீட்சையில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கோவிட் தொற்றுநோய் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் பிற்போடப்பட்ட 2021 தரம் 5 புலமை பரீட்சையில் பரீட்சை இன்று நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் வழமை போன்று நடத்தப்படும் தரம் 5 புலமை பரீட்சையில் பரீட்சை கோவிட் தொற்றுநோய் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக 2021 தரம் 5 புலமை பரீட்சையில் பரீட்சை சுமார் 5 கால தாமதத்தின் பின்னர் இன்று நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் தீயில் கருகி உயிரிழந்த தாய் மற்றும் மகள் அருகில் கத்தி மற்றும் தொலைபேசி என்பன மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கிளிநொச்சி தருமபுரம் புன்னை நீராவின் நாதன் குடியிருப்பு பகுதியில் தீயில் கருகி உயிரிழந்த தாய் மகளின் சடலங்களை கிளிநொச்சி நீதவான் பார்வையிட்டார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் நள்ளிரவு 11:50 மணியளவில் இடம்பெற்றிருந்தது. சம்பவத்தில் ஆந்திராசா சீதேவி என்ற 7 பிள்ளைகளின் தாயாரும் அவரின் மகளான லக்ஸிகா 17 ஆகியோர் தீயில் எரிந்து கருகிய நிலையில் அடையாளம் காணப்பட்டனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் தருமபுரம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்தனர். அத்துடன் இன்று சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் எஸ் லெனின்குமார் இன்று காலை பார்வையிட்டதுடன் சடலத்தை பிரேத பரிசோதனை மேற்கொள்ளும் அதேவேளை பகுப்பாய்விற்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்ட நிலையில் சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதன்போது அப்பகுதியில் ஒரு போத்தலில் பெட்ரோலும் மற்றும் ஒரு கத்தி, ஒரு தொலைபேசி என்பவற்றை தடயவியல் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இளைஞன் ஒருவர் நிர்மாணமாக்கப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று சியாம்பலாம்படுவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து சியாம்பலாம்படுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் சம்பவம் தொடர்பில் தம்பதிகளை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இதன்போது குறித்த இளைஞன் தனது மனைவிக்கு அடிக்கடி தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு தொந்தரவு செய்ததால் தாம் தாக்குதலை மேற்கொண்டதாக கைதான சந்தேக நபர்கள் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் மாத இடைப்பகுதிக்குள் டொலர் கடன் கிடைக்காவிடின் நாளாந்தம் 4 மணித்தியாலும் மின்வெட்டை அமுல்படுத்த நேரிடும் என எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன்புல தெரிவித்தார். இதற்கு தற்போதிலிருந்தே அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என அவர் கூறினார். அர்ப்பணிப்புகளுக்கான முன்மாதிரியாக அரசியல் தலைவர்கள் செயற்பட வேண்டும் எனவும் எரிசக்தி அமைச்சர் குறிப்பிட்டார். வரையறுக்கப்பட்ட அந்நிய செலாவணியை வைத்துக் கொண்டே எரிபொருள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏப்ரல் மாதம் மழை பெய்யும் வரை எரிபொருளூடாகவே மின் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன்புல தெரிவித்துள்ளார். தமது வயிற்றையும் பொக்கெட்டுகளையும் நிரப்புவதற்காக அப்பாவி மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கும் சுகத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பங்காளி கட்சிகளை பாதுகாப்பதற்கு பதிலாக 220 லட்சம் மக்களை பாதுகாப்பதே எமது அரசியல் என்றும், பங்காளிகளை பாதுகாக்கும் அரசியல் அன்றி நாட்டின் அனைத்து மக்களையும் பாதுகாக்கும் அரசியல் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் இயங்கும் ஐக்கிய இளைஞர் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாடு கேகாலை மாவட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் இன்று தினம் இடம்பெற்றது. இங்கு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாசுக்குரிய குறித்த விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் ஆணையின்றி ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முயற்சித்தால் மக்களுக்காக வீதியில் இறங்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்த நாயக் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் 2 நீடிப்பது சம்பந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே முன்வைத்த யோசனை தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். யாருடைய தேவைக்காக இந்த யோசனை முன்வைக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஜனாதிபதியும் இது சம்பந்தமாக சூசகம் வெளியிட்டிருந்தார். தனக்கு 2 பணியாற்ற முடியாமல் போனது என ஜனாதிபதி கூறியிருந்தார். புதிதாக வேலை செய்ய ஆரம்பிக்கவாம் என்றும் இதன்போது ஜனாதிபதி கூறியிருந்தார்.
என்னை ஒருபோதும் சிறைப்படுத்த முடியாது. மைத்திரி திட்டவட்டம். புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் எப்போதும் வெளியான தகவல். கிளிநொச்சியில் தீயில் கருகி உயிரிழந்த தாய் மற்றும் மகள் திடீர் திருப்பம். இளைஞன் ஒருவரை நிர்வாணப்படுத்தி தாக்குதல். நாளாந்தம் மக்களுக்கு தவிர்க்க முடியாத மற்றும் ஒரு நெருக்கடி. மக்களின் பணத்தை கொள்ளையடித்து வயிற்றை நிரப்பும் அரசாங்கம். எதிர்க்கட்சித் தலைவர் விடுத்த அறைகூவல். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடித்தால் வீதியில் இறங்குவோம்.